வானில் நிகழும் அற்புதங்களில் ஒன்றான சூரிய கிரகணத்தை தமிழகத்தில் பல பகுதிகளில் பிரத்யேக கருவி மூலம் பார்த்து ரசித்த நிலையில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சூரிய கிரகணத்தை பார்க்க ஆவலோடு காத்திருந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பூமியின் துணைக்கோளான நிலவு பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. அதேபோல் சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இந்த இயற்கையான நிகழ்வில் சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது கிரகணம் ஏற்படுகின்றது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைக்கிறது. இதனால் நிலவின் நிழல் பூமியில் விழும்போது சூரியன் மறைந்து போகிறது. இது எப்படின்னா, ஒரு சன் இருக்கும், நடுவில் மூன் இருக்கும், அப்புறம் ஏர்த் இருக்கும். சன்னிலேருந்து வர லைட்டை வந்து மூன் மறைக்கிறதுனால நமக்கு சன் இருக்கிறது தெரியாது, சூரியன் மறையிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து டோட்டல் இதில் தான் முழு சன் மறையும், சூரியன் ஃபுல்லாக மறைஞ்சிடும். இதுக்கு பேர் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், பார்ஷியல் ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ். ஆனுவல்னால் வருஷம் வருஷம் வர்றதுனால. நான் வந்து அந்த மித்ஸ் பற்றி தான் பேச போனேன். நான் இதில் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு தான் நான் இதை முக்கியமாக சொல்லணும். ஏன்னா சூரிய கிரகணத்தப்போ பெரியவங்களாம் சொல்லுவாங்க, வெளியே போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ஷாப்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஆக்சுவலி நல்லா யூஸ் பண்ணும், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆனவங்க தான். ஏன்னா அது உள்ளே இருக்க குழந்தைக்கு நல்ல மூளையை டெவலப் பண்ணும். ஸோ நான் வந்து இதை சொல்கிறேன். ஐம் ஃப்ரம் பீப்புள் ப்ராடஜி. ஹியர் ஹேஸ் பின் எக்ஸிபிஷன் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் அண்ட் தேர்ஸ் வி ஹாவ் நோ வி ஹவ் ப்ரிப்பேர் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டெலிஸ்கோப் அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அவர் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் பின் சப்போர்ட்டிங் அஸ் த்ரூ அவுட் ஏமாற்றத்துடன் காத்திருந்த பொதுமக்களுக்கு சில வினாடிகள் தென்பட்ட சூரிய கிரகணத்தை கைதட்டியும் கூச்சலிட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.